1917 இந்த கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் இப்படி என்ன பண்ணான்னா, நம்ம மதத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாதே இப்படி பண்ணி 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 மதத்தில் உள்ள விஷயங்கள், அதில் சொன்ன சாஸ்திரங்களில் சொன்ன விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாததுனாலேயே ஒரு மத நம்பிக்கை அனுஷ்டானம் இல்லாதெல்லாம் குறைஞ்சின்னு வரத்தை பார்த்துட்டு இதுக்கு ஏதானும் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாபத்தில் பெரியவா ஒரு எஸ்ஏ போட்டி ஒன்று வச்சா, இங்கிலீஷில் கட்டுரை எழுதுகிற போட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணினா, இதை காலேஜில் படிக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு நாட்டில் எல்லாரும் இதில் கலந்துக்கலாம். அவாவா இங்கிலீஷில் இது ஒரு தலைப்பு கொடுத்தா பெரியவா, இந்த தலைப்பில் அவாவால் இங்கிலீஷில் கட்டுரை எழுதி அனுப்பணும். அப்படி அனுச்சாக்கா அதெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த கட்டுரை போட்டியில் எது இருக்கிறதுலையே பெஸ்ட்டோ அதில் மூணை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்கறது, அதுக்கு பணம் முதலான ப்ரைஸ் எல்லாம் பெரியவா தீர்மானம் பண்ணியிருந்தா. அப்படி பண்ணினத்த அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, காலத்தின் மாறுபாடுகளை அனுசரித்து சனாதன தர்மத்தை காப்பாற்றும் முறையை எவ்விதம் நிர்ணயிக்கலாம், இதுதான் தலைப்பு. அதாவது காலத்தோட மாறுபாட்டை அனுசரித்து நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு எந்தெந்த முறையை பின்பற்றலாம் அப்படின்னு இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள், காலேஜில் படிக்கிற குழந்தைகளே தீர்மானம் பண்ணி சொல்லட்டும், அவளுக்கு என்னென்ன ஐடியா தோன்றதோ அதை கட்டுரையாக எழுதி அனுப்பட்டும் அப்படின்னு. இப்படி அனுப்ப நாட்டில் பல இடங்கள்லேருந்தும் எல்லா மாணவர்களும் பல பேர் ரொம்ப ஆர்வத்தோடு இதில் கலந்துண்டா. அப்படி கலந்துண்டு வர பல கட்டுரைகள்லாம் ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அதில் மூணு ப்ரைஸ் கிடைச்சிது கொடுக்கப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவர் வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் அப்படிங்கிற மாணவர். இவர் தான் பிற்காலத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார். இப்படி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மதத்தில் ஈடுபாடு வரணும், அவளுக்கும் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுரை போட்டியெல்லாம் வச்சு 1917 ஆரம்பித்தாச்சு பெரியவா தன்னோட காரியத்தை. அப்படி இருந்த பெரியவா சதாவதானி அஷ்டாவதானி அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. அதாவது 100 கேள்வி கேட்பா அறிஞர்கள்லாம், அந்த 100 கேள்வியும் வாங்கிட்டு கிரகிச்சுண்டு 100த்துக்கும் உடனே பதில் சொல்லணும், இது சதாவதானி அப்படின்னு பேர். அஷ்டாவதானி அப்படின்னா 8 துறையை சேர்ந்தவா சுத்தீரம் உட்காந்துட்டு இருப்பா, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தங்களோட குறை துறையிலேருந்து ஒன்றுன்னு கேட்பா, உடனே அவர் அந்த வித்வான் அதுக்கு பதில் சொல்லணும், இதுதான் அஷ்டாவதானி சதாவதானின்னு பேர். இது மாதிரி துறை இல்லாமல் பெரியவா எப்படி இருந்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சமயம் பெரியவா மடத்தில் இருக்கிறதே ஒரு வைஷ்ணவ சதாவதானி ஒருத்தர் வந்திருந்தார், தன்னோட வித்தியை பெரியவாளுக்கு காமிச்சு பெரியவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. பெரியவாளுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சே, எல்லாம் அதுக்குண்டான வித்வான்கள்லாம் வந்திருந்தா, எல்லாரும் அவள் ஒரு துறையில் சேர்ந்தவாள்லாம் கேள்வி கேட்குறா. இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதையே பெரியவானம்னா அந்த சதாவதானி கேட்டு அவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் பெரியவானம்னா தங்கிட்ட இருந்த ஒரு கூட இருந்தவர்கிட்ட உடனே யாரான அந்த கேள்வியை சொன்னால் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு தங்கிட்ட கூட இருந்தவர்கிட்ட குறித்து வச்சுக்க சொல்றது, இது ரகசியமாக. இப்படி 100 கேள்வியும் கேட்கப்பட்டது, 100 கேள்விக்கும் பெரியவா தானே ரகசியமாக பதில் சொல்லி தங்கிட்ட இருந்த ஒரு பாரிஷத்தை குறித்து வச்சுக்க சொன்னால், இப்போ கேள்வியெல்லாம் கேட்டு முடிஞ்சோடனே அந்த வைஷ்ணவ சதாவதானி அவர் பதில் சொல்லணும் இல்லையோ, அவர் உடனே பதில் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி 100 கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறத பார்த்தா என்ன ஆச்சரியமாக இருந்ததுனர், பெரியவா என்ன பதில் சொல்லி எழுதிக்க சொன்னாலோ அதே பதிலாகவே இருந்தது. இதை பெரியவா அப்புறம் அவர் பதில் சொன்னோன்னே இதை காமிச்சா, நான் சொன்ன பதிலும் இதான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் சரியாக இருக்கா பாருங்கன்னா, 100 இந்த சதாவதானி சொன்ன பதிலாகவே இருந்தது. அந்த சதாவதானி ரொம்ப ஆச்சரியப்பட்டார், நாங்கள்லாம் இதை ஒரு ஆர்ட்டாக கற்றுக்கிட்டுன்னு ஏதோ பண்ணுறோம், பெரியவா ஏதோ எத்தனை காரியத்துக்கு நடுப்புற இருக்கா, காலங்கார்த்தால விடிகாரத்தால் ஏந்துண்டாக்க ராத்திரி எப்போ படுத்துக்க போகிறான்னு தெரில, அப்படி இருக்கா அவ்வளோ பிஸியாக இருக்கிறவா, அத்தனை காரியங்கள் இருக்கிறவா, எப்படி இந்த சதாவதானியாகவும் பரிணமிக்கிறா அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த சதாவதானியும் பெரியவாளாக பெரியவா சதாவதானியாகவும் இருந்தா அப்படிங்கிறது தெரியறது. அப்போ வயசவாளுக்கு எவ்வளவுன்னா ஆச்சரியமா இருக்கும், 24 வயசு தான் ஆச்சு. அப்படி ஒரு அதிசயம். இன்னொரு சமயம் பெரிய சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்தியிருந்தவர் ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் பெரியவாள்கிட்ட வந்தார் பெரியவா தரிசனத்துக்கு. அப்படி வந்தவர் அவருக்கு யோகாபியாசத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு,
அந்த யோகாபியாசத்தை பத்தி பல சந்தேகங்கள்லாம் கேட்டு பெரியவாழ்கிட்ட தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்டு அதுக்குண்டான பதிலெல்லாம் அடைஞ்சு ரொம்ப திருப்தியோடு போனார். அப்படி இருந்த அந்த ப்ரொஃபஸர் ராமூர்த்தி பின்னால் தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்ன வார்த்தை, பிரம்மச்சரியத்தோட சக்தி எவ்வளவுங்கிறத பெரியவாழ்கிட்ட நான் பார்த்தேன், அந்த சக்தியை கொண்டு உலகத்தில் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிச்சுடலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் ராமூர்த்தி தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாராம் பெரியவாளை பார்த்துட்டு. அப்படின்னா அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம் அந்த ஜபம் தபம் எல்லாத்துலேயும் இப்படி பெரியவா சிறந்து விளங்கினா அப்படின்னு தெரியுது. இதை விட இன்னொரு ஆச்சரியம், 1910 வாக்கில் இருக்கும், அப்போ பெரியவாளுக்கு வயசு 16. அப்போது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர் இந்த மகேந்திர ஜாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக் ஷோவில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர் பீதாம்பரம் அப்படிங்கிறவர். அந்த மெஜிஷியன் பீதாம்பரம் ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட தன்னோட வித்தியை காமிச்சு பெரியவா ஆசீர்வாதம் பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். பெரியவாளுக்கு இந்த மேஜிக் ஷோ பண்ணி காமிக்கிறார். இந்த மேஜிக் ஷோ மடத்தில் இருந்தால் எல்லாம் நூற்றுக்கணக்கான கூட்டம் வந்து சேர்ந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கா. அப்போது பெரியவாள்கிட்ட பக்கத்தில் ஒரு 6 குழந்தை, அந்த குழந்தையும் பார்க்க வந்தது. இந்த குழந்தை யார் அப்படின்னா பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி, சதாசிவ சாஸ்திரி அப்படின்னு பேர். பிற்காலத்தில் சிவன் சார் சிவன் சார் அப்படின்னு சொல்லுவா. அவரும் பெரிய ஞானி யோகீஸ்வரர். இது பெரியவாளே சொன்னது, பிறவியிலே ஞானி என் தம்பி அப்படின்னு. சர்வஜ்ஞனான யோகீஸ்வரான பெரியவாளுக்கு தம்பியாக பிறந்தவா எப்படி இருப்பா? அப்படிதான் அவரும் ஞானியாக இருந்தார். இந்த 6 தம்பி குழந்தை சிவனும் பார்த்துட்டுருக்கு, சங்கராச்சாரியரான 16 பெரியவாளும் பார்த்துட்டுருக்கா, நூற்றுக்கணக்கான பேர் இந்த பீதாம்பரத்தோட மேஜிக் ஷோவை பார்த்துட்டுருக்கா. அப்போ என்ன பண்ணார் அவர், பல வித்தைகள்லாம் காமிச்சின்னு வரத்தை திடீர்னு தங்கிட்டு இருந்த இந்த கர்ச்சி கைக்குட்டையை அப்படி இழுத்தார், உதறி இப்படி தூக்கி போட்டாரோ இல்லையோ. அது என்ன ஆச்சுன்னா பெரிய பாம்பா படம் எடுத்துன்னு ஷீரிண்டு பாஞ்சின்னு வந்தது. இந்த கைக்குட்டையை தூக்கி அப்படி விட்டு எரிஞ்சோடனே தூக்கி எரிஞ்சோடனே அது பாம்பா படம் எடுத்துன்னு பெரிய பாம்பா ஷீரிண்டு வரத்தை பார்த்தோன்னே அங்கே வேடிக்கை பார்த்துருந்த அத்தனை பேரும் அலறி புடச்சுண்டு பயந்துன்னு ஒடியே விட்டா. இப்படி அத்தனை பேரும் ஓட உட்காண்டது 2 பேர் தான். யாருன்னா இந்த 16 சுவாமிநாதன்கிற சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும், 6 சதாசிவமும். இது ரெண்டு மட்டும் இருந்த இடத்த விட்டு அசையல்ல. எதனால இப்படி அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. மற்றவாளுக்கெல்லாம் இது மேஜிக் தான் வித்தை தான்னு பார்த்துட்டு காத்த நேரம் தெரிஞ்சா கூட அது என்ன ஆயிடுறது, இந்த பாம்பு அப்படின்னு எதையானு பார்த்தோன்னு உடனே பயம் வந்துடுறது, பீதி வந்துடுது. அப்போ இது வெறும் மாயதான வித்தை தானே அப்படிங்கிறதுலாம் இல்லாத உசிருக்கு பயந்துன்னு ஓடினா தேவையில்லைன்னு ஓடுறது. ஆனால் இது ரெண்டும் ஞானியாக இருந்ததுனால ஞானிக்கு ஏது மாய, அங்கே போய் மாயதானே ஞானிக்கு முன்னால் கைவரிசையை காமிக்க முடியுமா? இல்லைனால ஞானிக்கு தான் மயக்கம் உண்டா, பயம் உண்டா, பீதி உண்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரியுது. இப்படி மெஜிஷியன் வந்து பெரியவாள்கிட்ட காமிக்கிற 1917 பல பேர் வந்து பல பிரமுகங்கள்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினா, பல வித்வான்கள்லாம் தரிசனம் பண்ணா அப்படின்லாம் பார்த்தோம். தர்பங்கா அப்படிங்கிற இடத்துல வடதேசத்துலேருந்து உள்ள மகாராஜா, இந்த தர்பங்கா மகாராஜா தட்சிண தேசத்தில் யாத்திரையாக வந்தவர் பெரியவாளோட பெருமையை கேள்விப்பட்டு கும்பகோணம் மடத்தில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணார். 3 கும்பகோணம் மடத்தில் தங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணி பல விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அப்படி இருந்தவர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினர், இப்போ ஏற்பட்ட பெரியவா எங்கள் வடதேசத்துக்கெல்லாமும் யாத்திரை பண்ணி எங்களுக்கெல்லாமும் தரிசனம் கொடுத்து அந்த ஜனங்களுக்கெல்லாமும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெரியவா அவற்றை சந்தோஷமாக வரேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் 1919 காசி யாத்திரை பண்ணுறதுக்கு இந்த தர்பங்கா ராஜாவோட பிரார்த்தனையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சங்கீதத்தை சேர்ந்த பல வித்வான்கள்லாம் பெரியவாள்கிட்ட வந்து அளவலாவிருக்கா. தியாக பிரம்மத்தோட சிஷ்ய பரம்பரையில் வந்தவர், மகா வைத்தியநாத சிவனோட சிஷ்யர், உமையாள்புரம் சுவாமிநாதையர் அப்படிங்கிறவர், வயலினில் பெரிய மகாமேத திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர், மாயவரத்தில் பெரிய வேண வித்வான் வைத்தியநாதையர் அப்படிங்கிறவர். இவாள்லாம் பல சந்தர்ப்பங்களில் வந்து பெரியவாள்கிட்ட
சங்கீதத்தை பற்றின விஷயங்கள்லாம் பரிமாறிப்பா. மாயவர வீண வித்வான் வைத்தியநாதியர் அப்படின்னு சொன்னேன், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை பேர் சபேசையர்னு பேர், இன்னொரு பிள்ளை பேர் கிருஷ்ணமூர்த்தியர்னு பேர். எல்லாருமே வீண நின்னா வாசிப்பா, இருந்தாலும் இந்த சபேசையர் ரொம்ப நின்னாவே வீண வாசிப்பர். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த சபேசையர் சன்னமாக மெல்லிசா குரலில் பாடிண்டே இந்த வீணையை வாசிப்பர். இந்தவர் பாடிண்டே இந்த வீணையை வாசிக்கிறது கேட்குறவாளுக்கெல்லாம் கந்தர்வ கானமாக இருக்கும், அப்படியே மெய் மறந்து போயிடுவா. அப்படி ஒரு வசீகரமான தெய்வீகமான வித்வான் இந்த சபேசையர். இந்த சபேசையர் வீண வாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வைத்தியநாதர் தாங்க அச்சேரி பண்ணுறதை நிறுத்தி நூட்டர். அந்த அளவுக்கு இவர் மகாவித்வானாக இருந்தார். அப்படி இருக்க இந்த சபேசையர் தன்னோட அப்பா வைத்தியநாதையர், தம்பி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரோடையும் அடிக்கடி மடத்துக்கு வந்து பெரியவாளுக்கு வீண வாசிச்சு காமிக்கிறது, பெரியவாள்கிட்ட நாதோபாசனம் பண்ணுறதுங்கிறது சகஜமாக இருந்தது. அப்படி ஒரு சமயம் வரார், வந்து சபேசையர் வீண வாசிச்சுன்னு இருக்கிற எல்லாரும் பல பேர் கூட்டம் கூடிடுவா. இந்த தெய்வீகமான கச்சேரியன்னா இருக்கும் இது, சாதாரண சபாவில் நடக்கிறாப்பில் இல்லை, பெரியவா சன்னதியில் சந்திரமொழீஸ்வர சன்னதியிலெல்லாம் நடக்கிறது. அதனால் இதை கேட்குறதுக்குன்னே எல்லாரும் வந்து கூடியிருப்பா. அப்படி பெரிய சபை கூடியிருக்கு, அதில் சபேசையர் வீண வாசிச்சுருக்கார், அப்பா வைத்தியநாதர் உட்காந்து கேட்டுருக்கார், பெரியவாளம் உட்காந்து கேட்டுருக்கா, ஆனந்தமாக ரசிச்சுருக்கிறதே ரொம்ப அபூர்வமாக சங்கதியெல்லாம் விழுந்தோடனே அப்பா சபேசையரை பார்த்து அப்பா வைத்தியநாதன் சபாஷ் சபாஷ் அப்படின்னு பாராட்டினர். இப்படி பாராட்டினோன்னு உடனே பெரியவா வைத்தியநாதையரை கூப்பிட்டா. அவர்கிட்ட சொன்னா, உங்கள் புள்ள ரொம்ப தேவகானமாக கந்தர்வகானமாக பண்ணுறது வாஸ்தவம்தான், ஆனால் கூட உங்கள் பிள்ளையோட அந்த பெருமையை இத்தனாம் பெரிய சபையில் எல்லார் எதிர்க்கும் நீங்களே பாராட்டலாமா? அது அழகாக இருக்குமா? உங்கள் குழந்தையோட வித்வத்தை ஊர் உலகம் மற்றவா பாராட்டினாதான் அந்த குழந்தைக்கும் பெருமை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தையோட அந்த வித்வத்தை, அந்த மேதாவிலாசத்தை, அதுவும் சபையில் நம்மளே பாராட்டுறதுங்கிறது நன்னா இருக்காது, அதனால் அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன. இந்த உபதேசம் பண்ணினோன்னு வைத்தியநாதையர் ரொம்ப வருத்தப்பட்டு, எனக்கு வயசாகிடுத்த வழியே இப்படி ஒரு இந்த சின்ன விஷயம் தெரியல, மன்னிச்சுக்கணும் இன்னமே பெரியவா சொல்கிறபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் பெரியவா அப்படி சொன்னான்னு, அதுதான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குன்னா இவ அவதாரம் பண்ணி வந்திருக்கா. சாஸ்திரமே சொல்கிறது, சாஸ்திரம் என்ன பண்ணுறது, எப்படி புகழலாங்கிறத மேற்கொண்டு சொல்கிறது, யாரை புகழலாம் எப்படி புகழலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட நமக்கு சாஸ்திரம் இருக்கு இல்லையா. இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னாக்க எப்படி பண்ணணும் நாலு சொல்றது. ஒருத்தரை நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவரை புகழணும்னா ரெண்டு பேரை தான் நேருக்கு நேர் புகழலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த ரெண்டு பேர் யாருன்னர், தெய்வத்தையும் குருவையும் தான் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்போ லலிதா சஸ்நாம விஷ்ணு சஸ்நாம இந்த ஸ்துதி அந்த ஸ்துதி எல்லாம் பண்றோம், காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மகாவிஷ்ணு அம்பாள் முருகன் பிள்ளையார் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். தெய்வ சந்நிதியில் போய் தெய்வத்தை நேருக்கு நேர் நாம முகஸ்துதி நேரையே பண்ணலாம். அதே மாதிரி குருவையும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், குருவை நாம ஸ்தோத்திரம் பண்ணலாம். தெய்வம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, நமக்கு நேர பிரத்யட்சமாக தெரிகிறாப்புல இல்லை, இந்த பிரத்யட்சமாக தெரியவர் குரு, இந்த பிரத்யட்சமாக தெரியவர்கள குருவைத்தான் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதே மாதிரி உறவுக்காரால புகழணும் அப்படின்னா எப்படி புகழணும், அவளை நேருக்கு நேர் புகழப்படாதான் புகழணும். அந்த நாம் அவளை சந்தோஷமாக பேசுகிறோம், அவளை பற்றி நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கோம்னு அந்த உறவுகாரா காதுக்கு போகிறாப்புல இன்னொருத்தட்ட சொல்லலாம். அதாவது நேருக்கு நேர் புகழப்படாது, யார் மூலியமாவானும் அவள் காதுக்கு போகிறாப்புல புகழலாம். அதே மாதிரி வேலைக்காரால எப்போ அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னாக்க, அவள்கிட்ட வேலையெல்லாம் வாங்கின்றதுக்கப்புறம் புகழணும். அந்த புகழ் தான் அளவாக புகழணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அக்கா ஒன்றை போல கிடையாது, இனிமேல் நீ செஞ்சாப்பில் வேலை யாரும் செய்ய மாட்டா, நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாக்க உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கர்வம் வந்துடும், ஓ இனிமேல் நம்மளை நம்பி தான் இவர் இருக்காராக்கும் எஜமான் அப்படின்லாம் வந்துடும். அதனால சாஸ்திரம் நினைச்சுருதுன்னர், வேலைக்காரால புகழ் புகழாதே இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், இவன் என்ன சொன்னாலும் நம்மளை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார் அப்படின்னு அதுவும் நெகட்டிவாக இம்பேக்ட் இருக்கும். ஸோ அப்படியும் விட்டுறப்படாது, அக்கா ஒரேடியாக அவளுக்கு ஆஹா ஊகுன்னு புகழ்ந்துடப்படாது. அதனால புகழ் அளவா புகழ், அதுவும் எப்போன்னு வேலையெல்லாம் முடிஞ்சப்புறம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி மூணு பேருக்கு சொன்னது, கடைசியாக நாலாவதா என்ன பண்ணது,
தாம் பெத்த குழந்தைகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் புகழப்படாது அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னர் ஏன் குழந்தைகள் என்ன புகழப்படாதா அப்படின்னா, இந்த காலத்தில் வேணால் ஆர்கியூ பண்ணலாம், இது சாஸ்திரம் ஏன் இப்படி சொல்லி தின்னர், உன் குழந்தைய நாமளே புகழ்ந்துன்னு கொண்டாடினோம்னா என்ன பண்ணிடும்னர், அந்த குழந்தை உருப்படாத போயிடும். நம்ம குழந்தையில அடுத்தவா புகழறாப்பில் நாம் வைக்கணும், அதுக்கு தயார் பண்ணணும், அந்த குழந்தையிலும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு வினயம் வரணும், அடக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. ஏதோ ஒரு காரண காரியங்களோடு தான் சொல்றது, இதில் குதர்க்கறதுக்கு வேலை இல்லை. அப்படி சாஸ்திரமே தன்னோட குழந்தைகளை நேருக்கு நேர் புகழாதுன்னு சொல்றதுனால அதைத்தான் நீங்கள் பிரமாணமாக வச்சுன்னு பெரியவா சொன்னால், உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளை வாசிப்பை நீங்களே இப்படி சபையில் எல்லாருக்கையும் சொல்லலாமா புகழலாமா அப்படின்னு சொல்ல அவரும் அதை நியாயமாக ஏத்துண்டு. பெரிவாள்கிட்ட தான் பல பேர் பல சந்தர்ப்பங்களை திருப்பி திருப்பி வரா பல விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, இதனால உலகத்துக்கு பல விஷயங்கள் தெரியும், பல மெசேஜ் எல்லாம் கிடைக்கும். திருப்பயணம் பஞ்சாபகேஷ பகதூர் அப்படின்னு ஹரிக்கதையில ரொம்ப பிரசித்தமான அந்த காலகட்டத்தில், ஒரு சங்கர ஜெயந்தியும் போது அவரை கூப்பிட்டு பகவத் பாதாள் சரித்திரத்தை சங்கர விஜயத்தை ஹரிக்கதையில பண்ணி கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லி திருப்பயணம் பஞ்சாபகேஷ பகதூர்ட்ட சொன்னா. அவர் சொன்ன, எனக்கு சங்கர விஜயம் சொல்லி பழக்கம் இல்லை, அதுவும் ஹரிகதையா அப்படின்னு சொல்ல, பெரியவா இல்லை தயார் பண்ணி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப சிரமப்பட்டு விஷயங்கள்லாம் சேகரித்து அஞ்சு நாள் பிரமாதமாக வந்து கும்பகோணம் மடத்தில் ஹரிகதையா சங்கர விஜயம் சொன்னார். அவருக்கு தோடாகடா முதலான சன்மானங்கள்லாம் பண்ணி பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லாம் ஒவ்வொரு கலையும் வளர்க்க, ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்த, ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள நல்லதெல்லாம் வழி கொண்டதுக்கு பெரியவா எப்படி இல்லாம் அந்த வயசுலேருந்தே அந்த காலகட்டங்கள்லேருந்தே தன்னோட அவதார திருப்பணி ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி மாடர்ன் சயின்ஸ் எல்லாமும் விஞ்ஞான அறிவிலும் பெரியவாளுக்கு மிஞ்சின இன்னொரு விஞ்ஞானே சொல்ல முடியாது. முதல்லயே சொன்னோம், பெரியவா ஸ்கூலில் படிக்கிறதையே, திண்டிவனம் ஸ்கூலில் படிக்கிறதே அவரோட வாத்தியாரான சாமுவேல் அப்படிங்கிறவர் சுவாமிநாதனை பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னு முன்னாலேயே பார்த்தேன். இவன் பெரிய பிற்காலத்தில் சயின்டிஸ்டாக வருவான் அப்படின்னு எனக்கு தோன்றது, அதெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத பிற்காலத்தில் அது நிரூபணமாச்சு நமக்கு தெரிஞ்சுது. பெரியவா கும்பகோணத்தில் இருக்கிறதே கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தவர் ராஜகோபாலையர் அப்படின்னு பெரிய மகாமேதர். அவர் பெரியவாளோட இந்த மேதாவிலாசத்தெல்லாம் கேள்விப்பட்டார், அவருக்கு பெரியவாளை வந்து நேராக பார்க்கணும்னு ஆசை. ஆனாலும் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அந்த வைதிக ஆச்சார அனுஷ்டானப்படி இருக்கிற பெரியவாள்கிட்ட வந்து நேருக்கு நேர் வரத்துக்கு ஒரு தயக்கமாக இருந்தது. பெரியவா தன்னை அங்கீகரிப்பாளோ தங்கிட்ட சரியாக பேசுவாளோ மாட்டாளோ அப்படின்லாம் ஒரு தயக்கம், அதனாலே பல நாள் வராது இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு எப்படியோ மனசை தேத்தின்னு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாப்புல வந்தார். வந்து பார்த்தா அப்புறம்தான் பெரியவாளோட சௌலபியம் அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பல நாள் வந்து 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 பெரியவாள்கிட்ட பேச ஆரம்பித்தார், பெரியவாளோட அளவிலாவிந்தர். அப்படி அளவிலாமேங்கிறதே ஃபிசிக்ஸை பற்றி பெரியவா பல அபூர்வமான விஷயங்கள்லாம் சொன்னால் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி இந்த ராஜகோபாலர் ப்ரொஃபஸரோட பேசின்னுக்கிறது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பெரிய மேதை, மாணிக்க நாயகர் அப்படின்னு பேர். அவர் முன்னாலே பெரியவாள்கிட்ட அடிக்கடி வரவர். அவர் ஒரு நாளைக்கு வந்திருந்தார், இந்த ராஜகோபாலன் யாருன்னு தெரியாது, இந்த மாணிக்க நாயகர் வந்திருக்கிட்டே பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா, உனக்கு இவரை தெரியுமோ அவருக்கு உன்னை தெரியுமோ அப்படின்னு. உடனே இவர் தான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ராஜகோபாலன், இவர் தான் பெரிய மேத்தமேட்டிஷியன் மாணிக்க நாயகர் அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா. கற்றாரே கற்றாரே காமரூர் அப்படிங்கிறாப்புல ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசின்னு இருந்தா. அப்படி இருக்கிறதே வானசாஸ்திரத்தை பற்றி பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணா பண்ணா அப்படி ஒரு பல விஷயங்களை சொன்னா, காலேஜிலேருந்து டெலஸ்கோப்லாம் கொண்டு வர சொல்லி டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி காமிச்சு இந்த வானசாஸ்திரத்தில் பல விஷயங்களை சொல்ல 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 இந்த மாணிக்க நாயகர் ராஜகோபாலையர் ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ராஜகோபாலேஸ்வரர், நாங்கள்லாம் வந்து ஏதோ ஸ்கூலில் காலேஜ்லாம் படித்து குடிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் பேசுகிறோம், ஆனால் பெரியவாளை பார்த்தா இப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு உள்ளே இவ்வளவு கட்டுப்பாடு உள்ள ஒரு மடத்தில் உட்காந்துட்டு இந்த வயசில் எப்படி இத்தனை விஷயங்கள்லாமும் இந்த மாடர்ன் சயின்ஸில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சுட்டா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்க. இப்போ பெரியவா சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லிக்கிட்டே தான் மாடர்ன் சயின்ஸ்லாம் சொல்லியிருக்கு, இதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் அதில் பெரியவா நிரூபணம் பண்ணி காமிச்சா. இப்படி இல்லாம்
தன்னோட மேதாவிலாசத்தை இந்த சின்ன வயசுலேருந்தே பரிணமிக்க ஆரம்பிச்சுது. இன்னும் ஒவ்வொரு துறையில் வந்தவாள்லாம் எப்படியெல்லாம் வியந்து கொண்டாடியிருக்கா, அந்தந்த துறையெல்லாம் பெரியவா என்னென்னலாம் தன்னோட விலாசத்தை மேதாவிலாசத்தை காமிச்சான்னு பிற்காலத்தில் பின்னால் வர நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய பார்க்க போகிறோம். காசி யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டான். நமது சனாதன மதத்தில் நமது பாரத தேசத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது காசி யாத்திரை. அவசியம் வாழ்க்கையில் இந்துவா பிறந்த ஒவ்வொருத்தரும் பண்ணியே ஆகணும். ஒரு தரமானும் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும். எத்தனையோ நதிகள் இருக்குது, எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்குது, எத்தனையோ குளங்கள் இருக்குது, ஆறுகள் இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த கங்கைக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, திருமூர்த்திகளோடு சம்பந்தப்பட்டது இந்த கங்கை. இந்த கங்கை விஷ்ணுவோட பாதோதகம். வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமனா ஆகாசத்தை அளக்கிறதே தன்னோட திருப்பாதத்தை தூக்கி வச்சோன்னே பிரம்மா என்னவனினர் தன்னோட கமண்டலத்தில் இந்த தீர்த்தத்தினால விஷ்ணு பாதத்தை அபிஷேகம் பண்ணினர். அப்படி அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் ஒரு பெரிய நதியாகவே பிரவாகமாகி தேவலோகத்தில் ஓடிந்தது. அது ஆகாச கங்கை அப்படின்னு வானுலகத்தில் ஓடிந்துக்கிறது தான் பிற்காலத்தில் ரகுவம்சத்தில் வந்த பகீரதன்கிற ராஜாவோட பிரார்த்தனைக்கு தபஸ்னால பூலோகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி விண்ணுலோகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு வந்த ஒரு நதி அப்படின்னா இந்த கங்கை. பரம பவித்திரமானது, அது விஷ்ணு பாதோதகம். பகவானோட பாத தீர்த்தம் அப்படின்னா அது எவ்வளவு பவித்திரமா இருக்கும், அது விஷ்ணுவோட பாதோதகம். பிரம்மாவோட கையில இருந்த தீர்த்தம், அதனால பிரம்மாவோட கைப்பட்ட தீர்த்தம். இதுக்கு மேல இந்த பிரம்ம விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூர்த்திகள்ல மூணாவதா இருக்கிற பரமேஸ்வரனோட சிரசில் இருக்கிற தீர்த்தம்,